हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भक्तिर्भवतीर्नैष्ठिकी। ॐ नमो भगवते वासुदेवाय, ॐ नमो भगवते वासुदेवाय, ॐ नमो भगवते वासुदेवाय। श्रीमद्भागवतम् முதல் ஸ்கந்தம் ஐந்தாவது அத்தியாயம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்லோகங்கள் 11, 12, ரெண்டு ஸ்லோகங்கள் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஸ்லோகங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி 9, 10 என்ன பார்த்தோன்னா, அதாவது வியாசதேவர்கிட்ட வியாசதேவர் வந்து எதனால் எனக்கு மனச்சோர்வு ஏற்படுகிறது, எதனால் மன திருப்தி அடையவில்லை நான் அப்படின்னு நாரதர்கிட்ட கேட்ட உடனே நாரதர் சொன்னார், நீங்கள் வந்து உண்மையில் பகவான் பரமபுருஷ பகவானுடைய மேன்மையான கலங்கமற்ற பெருமைகளை நீங்கள் பரப்பலை, பகவானுடைய அந்த உன்னத புலன்களை திருப்திப்படுத்தாத எந்த தத்துவமும் பயனுள்ளதாக இருக்காது அப்படின்னார். அடுத்து 9 என்ன சொன்னார்னா, பெரும் முனிவராகிய நீர் மத சடங்குகளுடன் ஆரம்பமாகும் 4 கொள்கைகளை மிகவும் விரிவாக விளக்கிய போதிலும் பரமபுருஷராகிய வாசுதேவனின் மகிமைகளை விளக்கவில்லை. தர்ம அர்த்த காம மோட்சத்தை பற்றியும் வர்ணாசிரம தர்மத்தை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் சொன்னாலும், தர்மத்தை பற்றிலாம் சொன்னாலும், பகவானை பற்றின மகிமைகளை, வாசுதேவனுடைய மகிமைகளை நீங்கள் சொல்லலை அப்படின்னார். 9, 10 இந்த பிரபஞ்சத்தோடைய முழு சூழ்நிலையும் தூய்மைப்படுத்தக்கூடியவர் பகவான் ஒருவர் தான். பகவான் கிருஷ்ணனால் மட்டும்தான் அந்த பிரபஞ்சத்துடைய முழு சூழ்நிலையும் தூய்மைப்படுத்த முடியும். எப்படி தூய்மைப்படுத்த முடியும்? அவருடைய நாமத்தின் மூலமாக, அவருடைய கீர்த்தியின் மூலமாக. நாமம்னா அவருடைய பெயர்களை சொல்வதன் மூலமாக, கீர்த்தினா அவருடைய புகழை பாடுவதன் மூலமாக, அதுதான் சொல்லப்படுது. அவரது பெருமைகளை விவரிக்காத அந்த சொற்கள் காக்கைகளை போன்ற காமிகளின் தீர்த்தம் என்று புண்ணிய புருஷர்களால் கருதப்படுகின்றன. பகவானுடைய பெருமையை எந்த சாஸ்திரம்லாம் சொல்லியோ, அது சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, அது புராணங்களாக இருந்தாலும் சரி, இதிகாசங்களாக இருந்தாலும் சரி, அது காக்கைகள் ஒன்று கூடக்கூடிய காமிகளின் தீர்த்தம், ஆசையை தீர்த்துக்கக்கூடிய ஒரு இடம்தான் அது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பூரணத்துவம் பெற்றவர்கள் பரலோகவாசிகளாக இருப்பதால் யார் ஒருத்தர் பகவானை உணர்ந்திருக்கிறார்களோ, பகவான் தான் எஜமானர், நாம தாசன், அவருக்கு தொண்டு செய்வது தான் வாழ்க்கையோட லட்சியம்னு பகவான் மேலே பிரேமையில் இருக்கிறார்களோ, தாசியபாவம், சக்கியபாவம், வாத்சல்ய பாவம், பிரேமபாவம், இந்த 4 பாவத்தில் இருக்கிறார்களோ, அவர்கள் காக்கைக்குரிய இடத்தில் எந்தவித இன்பத்தையும் அவர்கள் பெறுவதில்லை. அவங்களுக்கு இந்த பகவானுடைய பெருமையையோ, பகவானுடைய குணங்களையோ, பகவானுடைய ரூபத்தையோ வர்ணிக்காத எந்த விதமான இலக்கியத்திலும் அவர்களுக்கு நாட்டம் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னார். இப்போ 11, 12 ரெண்டு என்னன்னு பார்க்கலாம். முதல் ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதி ஸ்லோகம் அபத்தவதி அபி நாமானி அனந்தஸ்ய யசோங்கினி யசோங்கிதானியத் ஷிண்வந்தி காயந்தி கிருணந்தி யா சாதவஹா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் வழங்கிய பக்திவேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் மொழிபெயர்ப்பு. அதே சமயம் எல்லையற்றவரான பரமபுருஷரின் பெயர், புகழ், லீலைகள் இவை பற்றிய உன்னதமான வர்ணனைகள் அடங்கிய இலக்கியம் வழி தவறி முறையற்றவர்களாக வாழும் மனிதர்களுடைய நோக்கத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக உண்டானதாகும். இத்தகைய நூல்கள் தவறுகள் நிறைந்தவையாக இருப்பினும் நேர்மையான தூய மனிதர்களால் கேட்கவும் படிக்கவும் மற்றும் ஏற்கவும் படுகின்றன. என்ன சொல்றாருன்னா, இந்த பகவானுடைய பெருமையும் புகழையும் பாடாத குறிப்பிடாத ஒரு விஷயம் இருக்கே, அந்த இலக்கியம் இருக்கே, அது காக்கைகள் வாழக்கூடிய இடம். பூரணத்துவத்தை பெற்ற பரலோகவாசிகள் யார் வந்து பகவான் கிருஷ்ணருக்கு பூரண சரணாகதி அடைந்திருக்கிறார்களோ, பகவானுடைய வாசஸ்தலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, பகவானுடைய வாசஸ்தலத்தில் வாழ்வதற்கு தகுதியுடையவர்களோ, அந்த தூய்மையான வைஷ்ணவர்கள் இதுபோன்று பகவானுடைய பெருமையை போற்றாத எந்த கிரந்தத்தின் மீதும் இன்பம் அடைவதில்லை சொன்னார். ஸோ அதனால் என்ன அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அதனால் எல்லையற்றவரான பரமபுருஷரின் பெயர், புகழ், லீலைகள், அவருடைய நாமம், அவருடைய கீர்த்தி, அவருடைய உன்னதமான லீலைகள்,
லீலா, அவருடைய நாமா கீர்த்தி லீலா, இந்த மூணு விஷயத்தை பத்தின உன்னதமான வர்ணனைகள் அடங்கிய இலக்கியம் வழி தவறி முறையற்றவர்களாக வாழும் மனிதர்களுடைய நோக்கத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக உண்டானதாகும். யாரெல்லாம் வந்து ஒரு மனிதன் என்றால், முதல் அவன் வாழ்க்கையில் நான்கு புருஷார்த்தத்தில் முதல் வந்து அறம், அறம்னா தர்மம், அப்படின்னா சாஸ்திரத்தில் கொடுத்திருக்கப்படி ஒரு வாழ்க்கையை ஒருவன் வாழ வேண்டும். அவனுக்கு பொன்னோ பொருளோ தேவைப்பட்டாலும், அவனுக்கு அனுபவிக்கணுன்ற ஆசை இருந்தாலும், அதையும் அவன் சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் அடைய வேண்டும், தர்மத்தின் மூலமாகத்தான் அடைய வேண்டும், அதர்மத்தின் மூலமாக அவன் அடையக்கூடாது. எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையாகவே புலன்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதனால் அந்த எண்ணத்தை எப்படி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும்? தர்மத்தின் முறையில் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதாவது அறம், அதாவது வேதத்தை கையில் எடுத்து, யார் ஒருவருக்கு இந்த உலக சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஆசை இருக்கோ, இறந்ததுக்கப்புறமும் சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இருக்கோ, அவங்க வேதத்தில் இருக்கக்கூடிய கர்மகாண்ட பகுதியை எடுத்துக்கிட்டு அந்த கர்மகாண்ட பகுதியை கரெக்டாக செய்கிறாங்க. அவங்களுடைய நித்திய நைமித்திய கர்மங்கள், கர்மங்கள், பித்ருக்கடங்கள் இதெல்லாம் செய்கிறாங்க. அந்த ஆனா இது ஒரு வழியில். இன்னொரு வழி வந்து வேதத்தையே ஏத்துக்கிறது கிடையாது, வேதத்தையே ஏத்துக்கிறது கிடையாது, கடவுள் இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி பாவ வாழ்க்கை, தன்னுடைய இந்த உடலை திருப்திப்படுத்துவதற்காக எந்த பாவத்தை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயங்காதவர்கள் இன்னைக்கு 99% எல்லாருமே தான். உடனே பாவம் செய்யறவன் அப்படின்னா ஒரு அருவாள் எடுத்துகிட்டு போய் இன்னொரு மனுஷனை குத்தி வெட்டி அவனுடைய பணத்தை பிடுங்குறனோ, அவனுடைய மனைவியை பிடுங்குறனோ, அவனுடைய நிலத்தை பிடுங்குறனோ மட்டும் பாவி கிடையாது. எல்லாருக்குமே எல்லா வகையிலும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் நாம் ஒரு பாவங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், ஏதோ ஒரு வகையில். அது என்னென்னா அந்தந்த ஆத்மாவுக்கு தான் தெரியும் அன்றைக்கி என்ன பாவம் பண்ணிச்சு. ஒரு நாள் நீங்கள் டைரி எடுத்து காலையிலேருந்து நான் என்னெல்லாம் பாவம் பண்ணுறேன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அப்போ தான் தெரியும் எவ்வளோ பாவங்கள் பண்ணுறீங்க. அது அந்த பாவத்தில் பல நிலைகள் இருக்குது, எவ்வளவு வாழ்க்கையில் நம்ம பாவங்கள் செய்கிறோம் அப்படின்னு. ஒருத்தர் சொல்வார், நான் எந்த பாவமும் பண்ணல சார், இன்றைக்கி எந்த பாவமும் பண்ணல அப்படின்வார். சரி ஓகே, எந்த பாவம் பண்ணல, இன்றைக்கி நீங்கள் பகவானுக்கு எவ்வளோ சேவை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் அங்கே ஜீரோவாக இருக்கும். பகவானுக்கு சேவை செய்யாமல், பகவானுக்கு தன்னுடைய நாமத்தை சொல்லாமல், பகவானுடைய பகவான் கொடுத்த உடம்பு, இது இந்த உடம்பு இருக்கே தேகம், பகவான் கொடுத்த தேகம், எதுக்காக பகவான் இந்த தேகத்தை கொடுத்துருக்கார்? பகவானுடைய பெருமைகளை பாடி, பகவானுடைய நாமத்தை சொல்லி, பகவானுடைய லீலைகளை கேட்டு இந்த ஆன்மா இந்த உடலின் மூலமாக, இந்த பௌதிக உடலாக இருந்தாலும் இந்த பௌதிக உடலின் மூலமாக ஆன்மீக விஷயத்தை சொல்லி கேட்டு உணர்ந்து ஒரு காரியத்தை செய்து மீண்டும் இந்த உடம்பு, இந்த ஆத்மாவை மறுபடியும் இன்னொரு சரீரத்துக்குள்ளே மாட்ட வைக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த உடம்பு. நாம் அதை செய்யாமல் இருந்தாலே கூட பாவம்தான். எப்படி பாவம்? ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு பெரிய போஸ்டிங் கொடுக்குறோம், அவருக்கு ஒரு பெரிய போஸ்டிங், அவர் என்ன சொல்கிறாங்களோ எல்லோரும் அந்த மாதிரி செய்வாங்க, அவர்கிட்ட நிறைய பணம்லாம் இருக்குது, பொறுப்பு இருக்குது. இப்போ இந்த பணத்தையும் பொறுப்பையும் அவர் துஷ்பிரயோகம் பண்ணார்னா அதுவும் பாவம், அவருடைய பதவியை துஷ்பிரயோகம் பண்ணால் பாவம். ஓகே, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே வகையில் அந்த அந்த பதவியை அவர் பயன்படுத்தாமல் சும்மா இருந்தாலும் பாவம் தான். அவரை ஒரு பொறுப்பில் உட்கார வச்சு அந்த பொறுப்பு அவர் சரியாக செய்யாமல், அவர் கடமையை செய்யாமல் கடமைக்கு மாறாக செஞ்சாலும் பாவம், கடமையை செய்யாமல் இருந்தாலும் பாவம். அந்த மாதிரி பாவம்னா நம்ம இன்னொருத்தர் போய் வெட்டி குத்தி தான் பாவம்னே இல்லை. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு, பகவான் கொடுத்த இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு, பகவானுடைய நாமத்தை சொல்லாமல், பகவானுக்கு பூஜை பண்ணாமல், பகவான் முன்னாடி நம்மளுடைய தலையை வணங்காமல், இந்த உடலை பகவானுக்கு சேவை செய்யாமல், பகவானை பற்றி கேட்காமல், பகவானை மனசில் ஸ்மரிக்காமல், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதத்தை சாப்பிடாமல் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே பாவம்தான். ஸோ இந்த மாதிரி பாவத்தில் பல வகை, அதில் உச்சம்லாம் இருக்குது. இன்னொரு ஜீவராசியை துன்புறுத்துறதில் நாக்குக்காக ஆரம்பித்து நல்லா நாக்கு சுவையாக சாப்பிட்ணும், எனக்கு அந்த புரோட்டீன் கிடச்சிரும், இந்த புரத சத்து கிடச்சிரும், அந்த புரத சத்து கிடச்சிரும், சாஸ்திரம் ரொம்ப அதிகப்படியான புரத சத்தை வேண்டான்னு சொல்லுது. அதான் ரொம்ப முக்கியம். சாஸ்திரம், வேதம் ஒரு மனிதனுடைய, ஒரு மனிதனுக்கு அதிகப்படியான புரத சத்தை கொடுக்கக்கூடிய பொருளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறது. ஏன்னா புரத சத்து உடம்புல ரொம்ப ஏறிச்சுன்னா உடனே இந்த உடம்பை வச்சு என்ன பண்ணலான் தான் தோணும். எந்த அளவுக்கு இந்த புலன்கள்லாம் முறுக்கேறி அந்த புலன்களை எப்படி எப்படி செயல்படுத்தணும்னு தோணும். அந்த புரத சத்து நிறைய இருக்குன்னு சொல்லி தான் இன்னைக்கு நிறைய பேர் மாமிசமே சாப்பிட்றாங்க.
நம்மளுடைய பருப்பு கீரை மற்ற இந்த மாதிரி கடலை விஷயங்கள்லேயே புரத சத்து இருக்குது. இதை தாண்டி வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் எதை எந்த பொருளை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் வந்து இந்த சோயான்னு சொல்லக்கூடிய மீல் மேக்கரில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இன்னும் புரத சத்து அதிகரிக்கக்கூடிய வெஜிடேரியன் ஃபுட்டையே தவிர்க்க வேண்டும். ஏன்னா அதெல்லாம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாதுன்னு ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த மீல் மேக்கர் சோயா. ஏன் அப்படின்னா பிரபுபாத் தெளிவாக கொடுத்துருக்கார். ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதர் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சிவப்பு பருப்பு, இந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க, சிவப்பு பருப்பு இதெல்லாம் சேர்க்க, ஏன்னா அதெல்லாம் புரத சத்து ஜாஸ்தி. அந்த புரத சத்து ஜாஸ்தி இருக்கக்கூடியதெல்லாம் நீ பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி சாப்பிடும்பொழுது முதல்ல பகவானுக்கு அது உகந்தது கிடையாது. இந்த ஈஸ்ட்டு, ஈஸ்ட்னு ஒரு பொருள் அது சேர்ந்தது, இதெல்லாம் நீ சாப்பிடும்போது உன்னுடைய புலன்களை உன்னால் அடக்க முடியாது. அது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நீ மனசையும் புலன்களையும் அடக்கிறதே ரொம்ப கஷ்டம். இன்னும் நீ புரத சத்து ஜாஸ்தியாக சாப்பிட்டனா அதுக்கு இன்னும் தீனி தான் போடுவேன். அதனால் இதையெல்லாம் ஸோ இந்த வகையில் எதுக்கு இதில் ஆரம்பித்தா அடுத்து ஒரு மாமிசம் சாப்பிடக்கூடியவன் அவன் என்ன பண்ணுவான், பாவத்தை செய்கிறான் நாக்குக்காக. அதுக்கு மேலே சில பேர் இந்த என்ன பண்ணுறாங்க, வியாபாரம் என்ற பேரில், லெதர் எக்ஸ்போர்ட்ன்ற பேரில், லெதர் தயாரிப்பு செய்கிறதுக்காக எக்கச்சக்கமான மிருகங்களை கொள்கிறார்கள். இப்படி ஒருத்தன் இன்னொருத்தன் கொள்ளடிக்கிறதுக்கு கொள்றான், ஒருத்தன் தன்னுடைய நிலையில் இருக்கிறதுக்கு கொள்றான், இன்னொருத்தன் இன்னொருத்தனுடைய மனைவியை அபகரிக்கிறதுக்கு ஒருத்தனை கொள்றான், சொந்த தாயை மகள் கொள்றா, மகன் கொள்றான், சொந்த தகப்பானரை மகன் கொள்றான். இப்படி பாவத்துக்கு எத்தனையோ இருக்கு. இந்த மாதிரியான எல்லா விதமான வழி தவறி முறையற்றவளாக வாழும் மனிதர்களுடைய நோக்கத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக உண்டானது இந்த பாகவதம். பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புரட்சியை ஏற்படுத்திவிடும். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டானா, அட்லீஸ்ட் இதை கேட்டானா, புரியுதோ புரியல கேட்டுட்டானா, அவனுடைய மனம் பாவ காரியங்கள் செய்யக்கூடிய எண்ணத்தை கூட உண்டு பண்ணாது. அதுக்கு பேசு அந்த பகவானுடைய நாமம், ஹரே கிருஷ்ணரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணரே ராம ரே ராம 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 ரே. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண ஜபம் பண்ண அவனுக்கு பகவத்கீதையில் நாட்ட வரும், பகவத்கீதை படித்த உடனே பாகவதத்தில் நாட்ட வரும், அவன் தூய்மையானவனாக மாறுவான். அதை தான் சொல்லுது இந்த பாகவதம். அதாவது எல்லையற்றவரான பரமபுருஷரின் பெயர், புகழ், லீலைகள் இவை பற்றிய உன்னதமான வர்ணனைகள் அடங்கிய இலக்கியம் வழிதவறி முறையற்றவர்களாக வாழும் மனிதர்களுடைய நோக்கத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக உண்டானதாகும். இத்தகைய நூல்கள் தவறுகள் நிறைந்தவையாக இருப்பினும் நேர்மையான தூய மனிதர்களால் கேட்கவும் படிக்கவும் மற்றும் ஏற்கவும் படுகின்றன. பல பேர் சொல்லலாம், இல்லை அந்த சாஸ்திரத்தில் அப்படி இருக்கு, இந்த சாஸ்திரத்தில் அப்படி இருக்கு, தர்மசாஸ்திரத்தில் அப்படி போட்டிருக்கே, நீ என்ன பாகவதம் பாகவதம் பாகவதம், நமக்கு பாகவதம் தான். கௌடி மாதவ சம்பிரதாயத்தில் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்கிறது, ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்துருக்கிறது, அவருடைய குருநாதர் கொடுத்துருக்கிறது. நமக்கு இங்கே மூணே மூணு விஷயந்தான், ஒன்று பகவத்கீதை, ரெண்டாவது ஸ்ரீமத் பாகவதம், மூணாவது சைத்தன்ய சரிதாமிரதம். இந்த மூணு விஷயத்தையும் ஒத்து நாம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டாலே நம்மளுடைய பூரணத்துவம் அடைஞ்சிடும். நம்ம போய் தர்மசாஸ்திரத்தையும் மனு தர்மத்தையும் அந்த சாஸ்திரத்தையும் இந்த சாஸ்திரத்தையெல்லாம் நோண்டி எங்கேயும் அதெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி நம்ம சில நேரங்கள் சொல்லும் பொழுது, இல்லையே இந்த சாஸ்திரத்தில் இப்படி இருக்கு, இல்லையே மகாபாரதத்தில் இப்படி இருக்கு, இதில் கதை இப்படி இருக்கு, எதில் எது வேணா இருக்கலாம், அதான் சொல்கிறார் நாரதர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இத்தகைய நூல்கள் தவறுகள் நிறைந்தவையாக இருப்பினும் நேர்மையான தூய மனிதர்களால் கேட்கவும் படிக்கவும் மற்றும் ஏற்கவும் படுகின்றன. அது தவறே கிடையாது, இதுதான் சரின்னு எடுத்துக்கணும், அவ்வளவுதான். பாகவதம் தான் நம்ம என்ன சொல்றார் பிரபுபாதர், தானே எழுதக்கூடிய பாகவதம், அவரே மொழிபெயர்ப்பு பண்றார். அந்த மொழிபெயர்ப்பு பண்ணும்போது சில தவறுகள் இருக்கலாம், ஆனால் அந்த தவறுகள் எல்லாம் நாரதர் மாதிரி ஒரு உன்னதமான புருஷர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்ன்றார். ஏன்னா நாரதரே சொல்லிட்டார், இத்தகைய நூல்கள் தவறுகள் நிறைந்தவையாக இருப்பினும் நேர்மையான தூய மனிதர்களால் கேட்கவும் படிக்கவும் மற்றும் ஏற்கவும் படுகின்றன. அவ்வளோதான், அக்செப்டட் தூய மனிதர்கள். தவறுகள்னு சொன்ன உடனே உடனே ஃபுல்லாக தவறு இருக்குன்றதுலாம் அர்த்தம் கிடையாது. சில நேரங்களில் வியாசதேவர் வேற ஒரு சரித்திரத்தில் ஏதாவது கொடுத்துருக்கலாம், அந்த சரித்திரத்துக்கும் இந்த சரித்திரத்துக்கும் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் நாம் எடுத்துக்க வேண்டியது ஸ்ரீமத் பாகவதத்தை தான். ஏன் அப்படின்னா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, பகவானுடைய பெருமைகளை போற்றப்படாத எல்லாமே பயனற்றதுன்னு சொல்லியாச்சு. ஸோ அந்த பயனற்றது அப்படின்னு சொன்னால் வெறுமே நாம் இன்னைக்கு படிக்கக்கூடிய நாவல்களோ புராண கதைகளோ மட்டும் இல்லை, எல்லாமே வேதங்கள் சாஸ்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட பகவானுடைய பெருமையை விவரிக்காத விஷயங்கள், பயனற்றது. ஆனால் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அந்த சாஸ்திரத்தில் இருக்கிற மாதிரி இல்லையே, இந்த சாஸ்திரத்தில் இருக்கிற மாதிரி இல்லையேன்னு இந்த பண்டிதர்களும் சதுர்வேதிகளும் திரிவேதிகளும் புராணங்களை கரைத்து குடித்தவர்களும் தர்மசாஸ்திரத்தை கையில் எடுத்தவங்களும் சொன்னால் கூட நமக்கு அது பிரச்சனையே இல்லை.
ஏன்னா ஜெகத்குரு சில பிரபுபாதராகட்டும் வைஷ்ணவ ஆச்சாரியர்களாகட்டும் அவங்க இந்த தர்மசாஸ்திரத்தையும் மனு தர்மத்தையும் எல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அது எல்லாத்தோடைய சாரம்தான் வேதாந்த சூத்திரம். அந்த வேதாந்த சூத்திரத்தோடைய சாரமாக ஸ்ரீமத் பாகவதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோதான். ஸோ அந்த வகையில் இந்த ஸ்ரீமத் பாகவதம் பிரபுபாதர் சொல்கிறார், பிரபுபாதர் இந்த ஸ்லோகம் இருக்கு 11வது ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பு எழுதும்போது பிரபுபாத் சொல்கிறார், நான் இது மொழிபெயர்ப்பு எழுதிட்டு இருக்கும் பொழுது பொருளுரை எழுதிட்டு இருக்கும்போது நம்மளுடைய நண்பர் நண்பனா என்ன சொல்கிறது நம்மளுடைய நண்பர்களுடைய சகோதர நாடான நட்பு நாடான சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லையில் ஒரு சண்டை வந்துச்சுன்றார். நாம் இன்றைக்கியும் அதை பார்க்குறோம். பிரபுபாதர் எழுதும்போது பிரபுபாதர் இஸ்கான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுதுனது இது. அவர் விருந்தாவனத்தில் இருக்கும்போது, ஏன்னா இது முதல் ஸ்கந்தமாக இருக்கிறனால அவர் இந்த முதல் ஸ்கந்தத்தை டிரான்ஸ்லேஷன் கையில் எடுத்துக்கிட்டு தான் பிரபுபாதர் போனார். முதல் ஸ்கந்தம்னா ஃபஸ்ட் ஸ்கேண்ட் முதல் ஸ்கந்தமும் இல்லை மூணு ஸ்கந்தமானு எனக்கு தெரியாது. முதல் ஸ்கந்தம் கண்டிப்பாக இருக்கு, ப்ராபப்ளி அது ரெண்டு ஸ்கந்தமாக இருக்கலாம் மூணு ஸ்கந்தமாக இருக்கலாம். ஆனால் முதல் ஸ்கந்தம் முடிச்சுட்டார் பிரபுபாதர் இங்கே விருந்தாவனத்திலேயே. அப்போ விருந்தாவனத்தில் பிரபுபாதர் இப்போ அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தை கூட ஆரம்பிக்கல. அப்போ பிரபுபாதர் சொல்கிறார், நான் வந்து இது இங்கிலீஷில் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆங்கிலத்தில், இன்னும் பல மொழிகளில் நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை என்னுடைய முயற்சி தோல்வி கூட அடையலான்றார் பிரபுபாத். ஆனால் தோல்வி அடைய விடுவாரா? ஜெகத்குரு சில பிரபுபாதருடைய எண்ணத்தை கிருஷ்ணர் அவர் உட்காந்து எழுதுகிற இடம் எங்கே? ராதா தாமோதர் கோவில் விருந்தாவனத்தில், அற்புதமான கோவில் ராதா தாமோதர் கோவில். ஏன்னா அந்த ராதா தாமோதர் கோயிலில் எத்தனையோ உன்னதமான வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய சமாதி அவ்வளவு இருக்கு. எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியருடைய சமாதியும் இருக்கு. ஒன்று அவங்களுடைய ஒரிஜினல் சமாதி இருக்கு, இல்லை அவர்களுடைய திருமேனியில் பட்ட அந்த புஷ்பத்தை கொண்டு வந்து புஷ்ப சமாதி வச்சிருக்காங்க, இல்லை அவருடைய அந்த திருமேனியில் பட்ட நீரை கொண்டு வந்து ஜலசமாதி இப்படி அதை வச்சிருக்காங்க. முக்கியமாக ரூப கோஸ்வாமியுடைய சமாதி அங்கே இருக்கு. ஸோ அந்த வகையில் அந்த மாதிரியான ஒரு ஆச்சாரியர்களுடைய அனுகிரகம் உள்ள ஒரு இடத்தில், ராதா தாமோதர் பகவானுடைய ராதா தாமோதருடைய அனுகிரகம் உள்ள ஒரு இடத்துலேருந்து பிரபுபாதர் எழுதும்போது எப்படி பிரபுபாதருடைய அந்த முயற்சியை பகவான் தோல்வியடை செய்வார்? ஆனால் பிரபுபாதர் எழுதுகிறார், நான் இதை வந்து எல்லா மொழிகளையும் எழுத முயற்சி பண்ணுறேன், இது தோல்வி கூட அடையலான்றார். நான் எழுதுறது தப்பு கூட இருக்கலாம், ஆனால் நாரதர் ஏற்றுப்பார், கண்டிப்பாக ஏற்றுப்பார். எல்லாரும் சொல்கிறது இப்போ அடியன் சொல்கிறதுலேயும் பல தவறுகள் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் ஆச்சாரியர்கள் ஏற்றுப்பாங்க. அது நிச்சயமாக யாருக்கெல்லாம் பயன்படும்? மகாபாரதம் எழுதுனது கூட யாருக்கு? துஜபந்து துஜசிரேஷ்டர்கள், துஜசிரேஷ்டர்களுக்கும் சூத்திரர்களுக்கும். துஜசிரேஷ்டர்கள்னா அதாவது பிராமண சத்திரிய வைஷ்ய குடும்பத்தில் பிறந்து அந்த தகுதி இல்லாதவர்கள், அடுத்து சூத்திரர்கள், அடுத்து இன்னொன்று பெண்கள். ஆனால் இது பாகவதம், இதையும் தாண்டி கீழே இருக்கக்கூடிய சண்டாளர்களுக்கும் மனதை மாற்றிவிடும். இதில் என்ன குறைகள் இருந்தாலும் அது உயர்ந்த புருஷர்களால் ஏற்கப்படுகிறது, படிக்கப்படுகிறது, உணரப்படுகிறதுன்ட்டார் இவர். ஸோ இங்கே பிரபுபாதர் பொருளர்கள் என்ன கொடுக்குறாருன்னா, இந்தியா என்பது இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்ற ஒரு உயர்ந்த விஞ்ஞானத்தை கையில் வைத்திருக்கிறது. இந்த பாகவதத்தை இந்தியா மக்களிடையே பரப்பாத காரணத்தினால் இந்திய மக்கள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை உலக மக்களுக்கு புகட்டாத காரணத்தினால் இன்னைக்கு நாடு முழுக்க சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கு. இது யாரையும் சொல்லி குற்றம் இல்லை. பொதுவாகவே மனிதனுக்கு இந்த சண்டை சச்சரவு அப்படி சண்டை சச்சரவுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும் கலியுகத்தில். கலியுகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைலாம் மிகப்பெரிய பிரச்சனையாக போய் முடியும். இதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனையை நாம் வந்து ஒரு பிரச்சனையை பேசினால வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசினால வரக்கூடியதில்லை. சுபாவமே கலியுகத்துடைய சுபாவம் அதுதான். அதுக்கு காரணம் இந்தியா தன்னுடைய பொறுப்பை விட்டு விட்டது. இந்தியா வந்து வல்லரசு நாடு தான் என்றைக்குமே. எதில்? ஆன்மீகத்தில். உலகத்துக்கே தலைவராக இருக்க வேண்டியவர்கள் இந்தியா, இந்தியர்கள், பாரத பூமி, பகவான் அவதரித்த பூமி இது. கிருஷ்ணரோ ராமரோ நரசிம்மரோ வந்து அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாலையும் அவதரிக்கலை, கனடாலெல்லாம் அவதரிக்கலை, சவுதி அரேபியாவில் அவதரிக்கலை, புண்ணிய பூமியான பாரத பூமியில் தான் அவதரிச்சிருக்காங்க. ஆனால் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர்கள் துஜசிரேஷ்டர்கள் இன்றைக்கி ஆன்மீகத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்க்க போகிறவங்க பாரத பூமியை விட்டுட்டு எல்லாரும் அமெரிக்காவில் போய் வாழறதுல தான் சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க, பெருமையாக எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நாம் வல்லரசு நாடுன்றதை வந்து பொருளாதார ரீதியாகவும் நாகரிக முன்னேற்றமாகவும் தொழிற்சாலையை கட்டுறதையும் நாம் வல்லரசு நாடு ஆகணும்னு நினச்சனால தான் இன்றைக்கி இந்தியா பின்தங்கி இருக்குது. இந்தியாவில் இருக்க வேண்டிய தலைவர்கள் எல்லாம், அதாவது இந்தியர்கள் இந்த உலகத்துக்கே தலைவர்களாக இருந்து பகவத்கீதையும் ஸ்ரீமத் பாகவதையும் புகட்டி இந்த உலகத்தில் சண்டை சச்சரவே இல்லாமல் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடியவர்கள், அந்தளவுக்கு ஞானம் உள்ளவர்கள், அந்த மாதிரி உள்ளவர்களாக இந்தியர்கள் இருந்திருந்தால், இந்த ஞானத்தை கையில் எடுத்து பாகவதத்தை மக்களுக்கு புகட்டி உலக மக்களுக்கு புகட்டி இருந்தால்
இந்தியா வல்லரசனாக இருந்திருக்கும், மற்ற நாடுகள் எல்லாம் இந்தியாவர்களுக்கு இந்தியாவை பின்பற்றுபவர்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் நாமளும் அதை விட்டாச்சு, நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, நாமளும் பின்பற்றலை, மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அதனால தான் இன்றைக்கி சண்டை சச்சரவுக்கு பிரச்சனைன்றார். பாருங்கள், பிரபுபாதர் அன்னைக்கு சொன்ன அந்த நிகழ்வு இன்னைக்கு நடக்குது. அந்த சீனா இந்தியாவில் எல்லை பிரச்சனை, அதுக்கு காரணம் இந்த பாகவதம் கையில் எடுக்காதது தான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். எப்போ இந்த மாதிரி பாகவதத்துடைய பிரச்சார ஏற்பாடுகள் நடக்குதோ அப்போ நாட்டில் நிச்சயமாக அமைதி நிகழ்ந்து விடும், அதுக்கு வேறு வேறு விஷயங்களே இல்லை. அதனால் இந்த ஸ்ரீமத் பாகவதம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவனொருவன் இந்த பாகவதத்தை கேட்டானே ஆனால் அவருடைய புரட்சிகரமான மாற்றம் மனதிலே ஏற்பட்டுவிடும். காரணம், இது நேர்மையான தூய மனிதர்களால் கேட்கவும் படிக்கவும் மற்றும் ஏற்கவும் படுகின்றன. ஸோ அதே சமயம் எல்லையற்றவரான பரமபுருஷரின் பெயர், புகழ், லீலைகள் இவை பற்றிய உன்னதமான வர்ணனைகள் அடங்கிய இலக்கியம் வழிதவறி உடையற்றவர்களாக வாழும் மனிதர்களுடைய நோக்கத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக உண்டானதாகும். இத்தகைய நூல்கள் தவறுகள் நிறைந்தவையாக இருப்பினும் நேர்மையான தூய மனிதர்களால் கேட்கவும் படிக்கவும் ஏற்கவும் செய்கின்றன அப்படின்னு சொன்னார். இப்போ 12வது ஸ்லோகம் என்னென்னு பார்க்கலாம். நைஷ்கர்மியம் அபி அச்சுத பாவ வர்ஜிதம் நசோபதே ஞானம் அலம் நிரஞ்சனம் குதஹா புனஹா சஸ்வத் அபத்ரம் ஈஸ்வரே நச்சார்பிதம் கர்மயத் அபி அகாரணம். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரைவன்கிற தன்னுணர்வை பற்றிய அறிவு எல்லா பௌதிக கவர்ச்சிகளில் இருந்தும் விடுபட்டிருந்த போதிலும் அறிவற்றவரை பகவானை பற்றிய சிந்தனை இல்லாததாக இருக்குமானால் அது நலம் தராது. இதனால் துன்பம் தரும் நிலையற்ற கர்மங்களை பகவானின் பக்தி தொண்டிற்காக பயன்படுத்தவில்லை என்றால் அவற்றால் என்ன நன்மை விளையப் போகிறது? எப்படி ஃபயர் பண்றார் பாருங்க, என்ன சொல்றார்? தன்னுணர்வை பற்றிய அறிவு எல்லா பௌதீக கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டிருந்த போதிலும், அதாவது தன்னுணர்வை பற்றிய அறிவு, நான் ஆன்மா, நான் இந்த உடல் அல்ல என்ற அறிவு, வேதத்தின் மூலமாக வியாசதேவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அறிவு, நான் இந்த உடல் அல்ல ஆன்மா, அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி, இந்த அறிவு கொடுத்திருக்கார். இந்த அறிவு கிடைச்சா என்ன கிடைக்குது? இந்த அறிவு கிடைக்கிறதுனால எல்லா பௌதிக கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டிருந்த போதிலும், இந்த உலக விஷயத்துல நாட்டம் இல்லாம போகுது, நான் இந்த உடல் அல்ல ஆன்மா நினைக்கும் போது அவன் எந்த விதமான புலன் விஷயங்களும் ஈடுபடுறது இல்லை, இந்த உலக விஷயம் அவனை பாதிக்கிறதே கிடையாது. உதாரணத்துக்கு யாரை சொல்லலாம்? ஞானி, யோகி. இந்த ஞான யோகத்தை பின்பற்றுபவர்கள் தன்னுணர்வு பாதைக்கு செல்கிறார்கள். அஷ்டாங்க யோகம், ஹத யோகம் என்ற யோகத்தை பின்பற்றக்கூடியவர்களும் தன்னுணர்வு பாதைக்கு, அதாவது தான் ஆன்மான்றதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி ஆன்மான்றதை புரிஞ்சிக்கும் போது என்ன ஆகும்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் அவங்களை பாதிப்படைகிறதே கிடையாது. விருப்பு வெறுப்பு இருமையில் விடுபட்டுறாங்க. அவங்க வந்து அகம் பிரம்மாஸ்மி, இந்த ஆத்ம ஞானத்தில் இருக்காங்க. இப்படி இருந்த போதிலும் அழிவற்றவரான பகவானை பற்றிய சிந்தனை இல்லாததாக இருக்குமானால் அது நலம் தராது. நீ ஆன்ம ஞானியா ஆயிடு, நீ ஞான யோகம் மூலமாகவோ இல்லை ஹத யோகம் மூலமாகவோ இல்லை அஷ்டாங்க யோகம் மூலமாகவோ இல்லை சாங்கிய யோகம் மூலமாகவோ நீ மிகப்பெரிய யோகி ஆயிடு. நீ எவ்வளோ பெரிய யோகியா, யோகியிலே இவர் தான் நம்பர் ஒன், ஞானியிலே இவர் தான் நம்பர் ஒன், இவருக்கு மேலே ஒரு ஞானி கிடையாதுங்க, இவருக்கு மேலே ஒரு யோகி கிடையாதுங்க. இப்படி நீ எவ்வளோ பெரிய ஞானியாவான மாறி, எவ்வளோ பெரிய யோகியாவான மாறி, ஆத்மால இரு, உனக்கு உடம்புன்ற சம்ம பிரச்சனையே இல்லை, உடம்ப ஒரு புலி வந்து கடிச்சா கூட நீ அப்படியே உட்காந்துட்டு இருக்க, இந்த லெவலுக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கூட அழிவற்றவரான பகவான பற்றின சிந்தனை இல்லாததாக இருக்குமானால், உனக்கு கிருஷ்ண சிந்தனை இல்லை என்றால், கிருஷ்ண பக்தி இல்லை என்றால், கிருஷ்ண உணர்வு இல்லை என்றால், ஆத்மான்னு உணர்ந்தா மட்டும் போராது, இந்த ஆத்மா பகவானுடைய அம்சம் என்பதையும் உணர வேண்டும். பகவானுடைய தாசன் இந்த ஆத்மா, ஜீவேர சொரூப்பேன நித்திய கிருஷ்ணதாஸ், ஜீவனுடைய சொரூபம் நித்தியமான கிருஷ்ணதாசன் என்ற அறிவு உனக்கு இல்லாமல் இருக்குமானால், அந்த அழிவற்றவரான பகவான் பற்றின சிந்தனை உனக்கு இல்லாமல் போகுமானால் அது நலம் தராதுன்னு சொல்லிட்டார் நாரதர். தெளிவா, நீ எவ்வளோ பெரிய ஆத்ம ஞானியாயிரு, நீ எவ்வளோ பெரிய யோகியாரு, இன்னைக்கு யோகி தான் உலகம் முழுக்க இருக்காங்க, அரசாங்கமே கற்றுக் கொடுக்குது, நீங்க யோகா பண்ணுங்க, யோகா பண்ணீங்கன்னா சரியாயிடும். கரெக்ட், தப்பு இல்லை, யோகா கரெக்டு தான், உண்மைதான், பதஞ்சலி முனிவரால் கொடுக்கப்பட்டது தான் யோக முறை, சாஸ்திரத்தில் இருக்கு, நாரதரும் அதை சிபாரிசு செய்கிறார், கபிலரும் அதை சிபாரிசு செய்கிறார், யோக முறை வேணும் தான். எதுக்காக யோக முறை? மனசையும் புலன்களையும் அடக்குவதற்கு, ஆத்மாவை உணரும் பாதை. ஆனால் உணர்ந்ததுக்கு அப்புறம் உள்ள ரிசல்ட் என்ன? பகவான் கிருஷ்ணருக்கு நீ சரணாகதி அடைய வேண்டும். நீ நான் யோகா பண்ணுறேன், அத்த யோகா பண்ணுறேன், கிரியா பண்ணுறேன், பிராணாயாமா பண்ணுறேன், நான் ஞானி அப்படின்னு சொல்லி
அகம் பிரம்மாஸ்மி அப்படின்லாம் சொல்லி நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு நீ பகவான்கிட்ட நீ பகவானுடைய அழிவற்ற பகவான் மேலே உனக்கு சிந்தனை ஏற்படலைனா அது உனக்கு நலம் தராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுமையான பூரணத்துவத்தை உனக்கு கொடுக்காது. நீ எவ்வளவுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து விடுபட்டு துறவ பெரிய துறவியாக இருந்தால் கூட, அடுத்து என்ன சொல்ல, இதனால் துன்பம் தரும் நிலையற்ற கருமங்களை, இந்த மாதிரி தன்னுணர்வு பாதையில் இருக்கக்கூடிய விஷயத்தையே இந்த உலகத்தை விட்டு வேணான்னு விடக்கூடிய விஷயத்துக்கே நலம் தராதுனா, அடுத்து என்ன சொல்கிறாரு, துன்பம் தரும் நிலையற்ற கருமங்களை பகவானின் பக்தி தொண்டிற்காக பயன்படுத்தவில்லை என்றால், அப்போது நம்ம வாழ்க்கையில் பல காரியங்கள் செஞ்சிட்ருக்கோம், பல கர்மங்கள், அந்த கர்மங்கள்லாம் என்ன செய்யுது? நீங்கள் கர்மயோகத்தில் போய் பலன் தரும் கர்மங்கள், நான் இதை செஞ்சால் எனக்கு அது கிடைக்கும், அதை செஞ்சால் அது கிடைக்கும், அதான் அறம். அறம் அதை செஞ்சு என்ன கிடைக்குது? பொருள். அந்த பொருள் வந்தால் என்ன கிடைக்குது? இன்பம். அப்புறம் கடைசியாக என்ன கிடைக்குது? வீடு. இது நாலுமே வேஸ்ட்டுன்ட்டார் போன ஸ்லோகத்தில். வீடுனா என்ன? முக்தி. தன்னுணர்வு பாதையில் போகிறவன் முக்தி அடைவான், ஆத்மா உணரக்கூடியவன் முக்தி கிடைக்கும், பிறப்பு இல்லாமல் ஒரு சூழ்நிலைக்கு போவான். ஆனால் அதுவும் பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணர், ஏன்னா வாசஸ்தலத்துக்கு போக முடியாது. பகவானுடைய வைகுண்ட வாசஸ்தலத்துக்கு போனால் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்க முடியாங்க. நீ வேற எந்த இடத்துக்கு முக்திக்கு போனாலும் மறுபடியும் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஞானிக்கும் யோகிக்குமே அந்த நிலைனா, கர்ம யோகி இருக்கானே, கர்மத்தை செஞ்சு யாகங்கள் செஞ்சு நித்திய கர்மாக்கள் செஞ்சு பித்ருக்கடங்கள் செஞ்சு இப்படிலாம் செஞ்சு 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 இதையெல்லாம் இந்த இந்த இதெல்லாம் என்ன கொடுக்கும்? துன்பத்தை தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா, ஒன்று சொர்க்கத்துக்கு போவேன், கொஞ்ச நாள் வாழ்க்கை மறுபடியும் மனுஷனாக பிறப்ப, சொர்க்கம் வரி அழியக்கூடியது தான். பிரம்மாவுடைய ஒரு பகல் முடிஞ்சால் சொர்க்கமே அழிஞ்சிரும் அந்த பிரளயத்தில். அதுக்கப்புறம் மகா பிரளயம் வரும்போது பிரம்மாவுடைய ஆயுட்காலம் முடியும் போது பிரம்மலோகம் வரைக்கும் அழிஞ்சு போயிடும், மொத்தம் காலி, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையற்ற கர்மங்களை பகவானின் பக்தி தொண்டிற்காக பயன்படுத்தவில்லை என்றால், அப்போ நீ செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் பகவானுடைய பக்தி தொண்டுக்காக செய்யலைன்னா, கர்மத்தை மட்டுமே செஞ்சு செஞ்சு தேவர்களை திருப்தி பண்ணி திருப்தி பண்ணி நான் எனக்கு சொர்க்கத்துக்கு போனோம் அது ஓனும் இது ஓனும் பித்ருக்களை பித்ருக்களுக்கு பண்ணி எனக்கு ஆசீர்வாதம் ஓனும் நான் ஜோசியம் பார்த்துப்பேன் ஜாதகம் பார்த்துப்பேன் இப்படி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்து இந்த கர்மங்கள் எல்லாம் நீ பகவானுடைய பக்தி தொண்டுக்காக பயன்படுத்தலைனா அவற்றால் என்ன நன்மை விளைய போகிறதுன்னு கேட்குறாரு நாரதர். இது நம்மக்கிட்ட கேட்கல, வியாசதேவர்கிட்ட கேட்குறார். ஒருத்தனுக்கு ஆத்மாவை உணர்ந்தவனாகவே இருக்கட்டுமே, அவனுக்கு முக்தியே கூட கிடைக்கட்டுமே, அது அவனுக்கு நலன் கொடுக்காது. அவனுக்கே அது நலன் கொடுக்காதுன்னா, அறம்பொருள் இன்பம், அறம்பொருள் இன்பம், அறம்பொருள் இன்பம், தர்மம் தர்ம தர்ம அர்த்த காம, இது மூணுத்தையுமே செஞ்சுட்டு இருக்கான். எல்லாத்தையும் தான் செய்யக்கூடிய எல்லாம் நித்திய நைமித்த கரெக்டாக செஞ்சுட்டே இருக்காரு. கிருஷ்ணர் பக்கம் திரும்புறதே கிடையாது அவர். கிருஷ்ணரை 33 கோடி தேவர்களை ஒருத்தராகவே நினச்சிப்பார் அவர். ஆ, கிருஷ்ணர் ஒரு கடவுள், அவர் சொல்லுவார் புள்ள உங்களை வச்சு வீட்டில் வச்சுக்கூடா சார், வச்சிங்கன்னா உங்களை எல்லாத்தையும் ஊதி தள்ளுவார் கிருஷ்ணர், மகாபாரதம் வச்சுக்காதீங்க சண்டை வந்துடும் இப்படிலாம் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு அந்த தர்ம மூலமாக அர்த்தமும் காமமும் இருக்கே, பொருளும் இன்பமும், அது போயிடுமோன்னு பயம். அதனால் அவர் கிருஷ்ணரை வச்சுக்க மாட்டார். இங்கே என்ன சொல்கிறார் நாரதர், நீ உன்னுடைய உடலை நீ செய்யக்கூடிய கர்மத்தை பகவானுக்காக செய்யலைன்னா அதனால் என்ன உனக்கு பிரயோஜனம் கிடைக்கும்? போது ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ இங்கே சொர்க்கத்துக்கு போவ, அமெரிக்காவுக்கு விசா எடுத்துகிட்டு போகிற மாதிரி, விசா முடிஞ்சோம் ரிட்டர்ன் வரா மாதிரி, உனக்கு கர்மா முடிஞ்சால் திருப்பி பூமிக்கு தான் வந்து பிறக்கணும். நீ திருப்பி திருப்பி இதிலே சுற்றிக்கிட்டு இருப்ப. அதனால் ஸ்ரீமத் பாகவதம் மட்டும்தான் பகவானுடைய புகழையும் நாமத்தையும் லீலையும் வர்ணிக்காத எதுவும் பயன் கொடுக்காது. அதை வர்ணிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தவறாக இருந்தாலும் சரி, அது உயர்ந்தவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, படிக்கப்படுகிறது, உணரப்படுகிறது. வழி தவறி போனவர்களுடைய மனதில் மிகப்பெரிய சமுதாய புரட்சியை ஏற்படுத்துகிறது அப்படின்னு இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ரொம்ப தெளிவாக நாரதர் சொல்கிறார். இனியும் வரக்கூடிய ஸ்லோகங்களில் என்ன முக்கியத்துவத்தை சொல்கிறார், இனி வியாசருக்கு கட்டளை கொடுக்க போகிறார், அதனால் நீ இதை செய்ய பாகவதத்தை எழுது அப்படின்ற ஒரு அற்புதமான கட்டளையை ஒரு குரு சிஷ்யருக்கு கொடுக்க போகிறார். நம்முடைய நன்மைக்காக இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் பாருங்கள், இந்த நன்மைக்காக. இது எல்லாருக்கிட்டையும் போயிருந்தா நம்மளுடைய அரசாங்கம் இவ்வளோ நாள் கழித்து இன்றைக்கி கொரோனான்னு ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் யோகாவை இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் யோகா பண்ணுங்கள், பிராணாயாமங்கள் பண்ணுங்கள். ஆனால் அவங்களுக்கு தெரியாது பிராணாயாமம் மூலமாக யோகா மூலமாக வந்து உடம்பை மட்டும் நல்லா வச்சுக்கிறது கிடையாது, இலக்கு கிருஷ்ண உணர்வு ஏற்படணும். அந்த கிருஷ்ண உணர்வு ஏற்படணுன்னா யோகாவுக்கும் மேலாக இருக்கக்கூடிய இந்த பாகவதம் நம்மளுடைய தலைவர்கள் கையில் எடுக்க வேண்டும். நம்மளுடைய அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பதவி வகிக்கக்கூடியவர்கள் கையில் எடுக்க வேண்டும். அவங்க கையில் எடுத்தால் மக்களும் கையில் எடுப்பார்கள். இதை பிரபுபாதர் ரொம்ப ஆழமாக பொருளுடைய சொல்கிறார். அது பகவானுடைய கையில் தான் இருக்குது, அட்லீஸ்ட் நம்மளாவது கையில் எடுப்போம். இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாமே ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லி நாளத்தவங்களாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கீஜ ஜெகத்குருஷ்ல பிரபுபாத் கீஜ குருதேவ் கீஜ சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓம் தத் சாத்.